அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வர்கள் அனைவருமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மற்றும் ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்ட்டு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. காரணம், அவங்க அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வித் ஆன்சர் கீ பார்க்கும்பொழுது தான் அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், இதில் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குழப்பங்கள்லாம் இருக்காங்க. அடுத்தது என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் அப்படின்ட்டுலாம் யோசனையிலே இருப்பாங்க. நிச்சயமாக விரைந்து வெளியிடுவாங்க நம்புவோம். இப்போ ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்கள் வந்து பிடிஏ தற்காலிக தொகுப்போதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாதம் 10,000 வீதத்தில் நிரப்பியிருந்தாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 5 மாதங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏற்கனவே இந்த கவுன்சிலிங், அதாவது மாவட்டத்திற்குள் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் மாவட்டம் விட்டு மாவட்டம் ப்ரமோஷன், இதெல்லாம் முடிந்த பிறகும் இப்போ நம்ம சமீபத்தில் கூட நீங்கள் தொலைக்காட்சியில் வந்து ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, 10,000 தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்களை நியமித்துக்கொள்ள அனுமதி கொடுத்துருக்காங்க. புதிய ஆசிரியர்கள் வந்த உடனே அவங்கள வந்து போக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை உடனே எல்லாருமே இதனால் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வெளியிடுறதுல தாமதமாகலாமா அப்படிங்கிற மாதிரி தேர்வர்கள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. நிச்சயமாக அதற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க குறிப்பிட்டு சொன்னது, ஏற்கனவே நம்ம வேகன்சி வந்து ஃபில் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி கவுன்சிலிங் மூலயமா அந்த இடத்துக்கு பிளேஸில் ஆள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிப்ரவரி எண்டோட அவங்களுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. மீதம் உள்ள தொகையை வந்து சரண்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ அந்த கவுன்சிலிங் முடிஞ்சுமே இப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க, அந்த பிடிஏவில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு அந்த ஸ்கூலில் ஆள் வரலன்னா அவங்க தொடர்ந்து மேலும் 2 மாதங்களுக்கு, அது மேலும் 2 மாதங்களுக்குன்னா மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு வந்து, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நீங்கள் தொடரத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. மே மாதம் முதல் நம்மளுக்கு வந்து பொதுத் தேர்வு நடைபெறுறதால மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கறது அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த செய்தி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்களே ஒழிய புதிய ஆட்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வந்து பிடிஏவில் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் சொல்லவே கிடையாது. ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்தவங்கள பிப்ரவரி எண்டோட அவங்களுக்கு முடிஞ்சிருப்பாங்க. ஏன்னா பிப்ரவரி கடைசி வரைக்குமே நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு அதன் பிறகு தான் ஜாயின் பண்ணாங்க எல்லாருமே. இப்போ இன்னும் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே அவங்க பிடிஏவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க தொடர்ந்து மேலும் 2 மாதங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், அதுதான் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீ இதனால் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வெளியிடுறதுல எந்த விதமான தாமதங்களுமே ஏற்படாது. அதே போல் நம்ம ஏற்கனவே அவங்க வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பில் பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் தான் டிஆர்பி செய்தி குறிப்பில் வந்து நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. அதனால் நம்புவோம் கூடிய விரைவில்னா நிச்சயமாக அவங்க சொன்னதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளார நம்மளுக்கு நிச்சயமாக வரணும், பார்க்கலாம். இந்த வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே குயிக் ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தாமதமாக வந்திருந்தாலும் கூட அடுத்தடுத்த பணிகள் வந்து மிக மிக துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஆல்ரெடி அந்த ஒர்க்குமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, நம்ம கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை அளிக்கும் நம்புவோம். கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே எதிர்பார்க்குற வகையில் அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கும் சரி தான் அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் உடனடியாக வெளியிட போகிறாங்க. நீங்கள் நினைத்ததெல்லாமே இந்த தேர்வில் வந்து கண்டிப்பாக நடக்கும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.